புதுச்சேரியில் துறவரம் போகும் பதிமூன்று வயது சிறுவனை மேளதாளம் முழங்க சேரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று உறவினர்கள் வழியனுப்பிய நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சித்தன்குடி பகுதியைச் சேர்ந்தவர் விகாஷ் சவுந்தரியா இவருடைய மனைவி பிரியங்கா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்களது இளைய மகன் பதிமூன்று வயதான ஹார்திக் ஆன்ம வாழ்க்கையை மேற்கொள்ளும் விதமாக துறவரம் மேற்கொள்ளக்கூடிய முடிவை எடுத்திருக்கிறார் இதுகுறித்து தன்னுடைய பெற்றோர்களிடம் இவர் தெரிவித்தபோது அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டு வருடமாக சமண குருக்களுடன் பயணித்து வாழ்ந்து வந்த ஹார்திக் சமண கொள்கைகளை சரியாக கடைபிடித்ததால் அவருக்கு தீட்சை வழங்க சமண குருக்கள் அனுமதி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஹார்திக் தனது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஆசை பெற்றார் மேலும் தனது இல்லத்திலிருந்து புத்தாடை அடைந்து சேரட் வண்டியில் மேளதாளங்கள் முழங்க வீதி அண்ணா சாலை மற்றும் நாற்பத்தைந்து அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவில்களுக்கு ஊர்வலமாக சென்று ஹார்திக் வழிபாடு செய்து நேற்றிரவு வீட்டிலிருந்து புறப்பட்டார் ஏப்ரல் எட்டாம் தேதி அகமதாபாதில் உள்ள பாலித்தீனா புனித ஆலயத்தில் தீட்சை பெறும் ஹார்த்திக் அதற்கு பின் ஊர் ஊராக வெறும் காலுடன் நடந்து செல்வது வெள்ளை நிற ஆடை அணிவது தனது சொந்த உறவுகளுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது என சமண தர்மத்தை பிரச்சாரம் செய்வது போன்ற கடினமான வாழ்க்கையை பின்பற்றிச் செல்வது குறிப்பிடத்தக்கது